கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூகா எழுதணு விசேஷம் பனிரெண்டாவது ஏறம் ஐம்பத்தி இரண்டாவது வசனம் லூகா பனிரெண்டு ஐம்பத்தி ரெண்டு லூக் டுவெல் ஃபிஃப்டி டூ எப்படி எனில் இது முதல் ஒரே வீட்டிலே ஐந்து பேர் பிரிந்திருப்பார்கள் இரண்டு பேருக்கு விரோதமாய் மூன்று பேரும் மூன்று பேருக்கு விரோதமாய் இரண்டு பேரும் பிரிந்திருப்பார்கள் இப்போ கத்தராயேசு கிறிஸ்து ஒரு வீடை எடுக்கிறார் ஒரு உதாரணம் சொல்லும்போது முதலாவது ஒரு வீடு எடுக்கிறாரு அதற்கு பின்பாக தான் அந்த வீட்டில் உள்ள உறவுகளுக்கு போகிறார் அப்போ என்னென்னா முதல்ல என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் ஏசு கிறிஸ்து நாமத்து நிமித்தமோ அவருடைய போதனை நிமித்தமோ பிரிவினை என்பது தவிர்க்க முடியாதது ஏன்னா கத்தராயி இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்து வாழுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அங் அங்கே வரக்கூடிய பிரிவினையை உங்களால் மாற்றவே முடியாது என்பதற்கு சொல்வதற்கு அடையாளமாக என்ன செய்கிறாரு ஒரு வீட்டில் அஞ்சு பேர் எப்படி ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அஞ்சு பேரில் மூணு பேர் ஒரு பக்கம் ரெண்டு பேர் ஒரு பக்கம் இந்த பிரிவினை வந்து சொத்துனால் கிடையாது இந்த பிரிவினை அவர்களுடைய கோட்பாடுகள்னால கிடையாது இந்த பிரிவினை அவர்களுடைய ஜெண்டர் என்று சொல்லக்கூடிய ஆண் பெண் அப்படிங்கிற பாலினத்தினால் பிரிவினை கிடையாது இந்த பிரிவினை எதனால் வருகிறது கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா நான் பூமியில் சமாதானத்தில் இல்லை பிரிவினையை உண்டாக்க தான் வந்தேன் ஏன்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்கென்று வாழும்போது உங்கள் குடும்பத்தில் உள்ள மக்களை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக ரசிக்கப்பட்ட ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படாத தன் குடும்பத்தில் உள்ளவங்க நரக வேதனை அடையக்கூடாது என்கிற எண்ணத்தில் இவங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு ஆவலில் அவர்கள்ட்ட போய் இயேசுதான் உண்மையான தேவன் அவரை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது அவரை ஏற்றுக்கொள்ளாத போது நீங்க பாதாளம் போவீங்க நீங்க நரக வேதனை அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கு அவர்களுக்குள் நிச்சயமாக ஒரு பிரிவினை உண்டாகும் அதை சொல்லும்போது என்ன சொல்கிறாரு மூணு பேருக்கு எதிராக ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கு எதிராக மூன்று பேர் என்று சொல்லக்கூடியதாக ஒரு குடும்பம் பிளவு உண்டாகும் அப்போது இந்த செய்தியை நம்ம இன்னைக்கு கேட்கும்போது நமக்கு வந்து பெரிய புரிதல் இருக்கிறது ஆனால் ரெண்டாயிரம் வருஷம் முன்பாக கிறிஸ்து இந்த செய்தியை சொல்லும்போது அங்கே கேட்டுக்கொண்டிருந்த யூத ஜனங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்பா நாங்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது ரட்சகர் இந்த உலக ரட்சகர் வரும்போது அவர்தான் சமாதான பிறவு அவர் வரும்போது சமாதானம் இருக்கும் ஏன்னா தேவனுடைய ராஜ்ஜியத்தில் எப்படி இருக்கும் ஆடும் சிங்கமும் ஒன்றா சேர்ந்து புல் சாப்பிடும் அப்படி ஒரு சமாதானம் இருக்கும் அதுதான் ஏசாய அறுபத்தாறில் வாசிச்சிருக்கிறாங்க அப்ப எப்படி வந்து ஒரு சமாதான கட்டுனால் கட்டப்பட்டவங்களா ஒரு சந்தோஷத்தோட எல்லாரும் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்க என்ன பார்க்குறோம் இல்லை இல்லை அது அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடியதா அப்போ எனக்கு அருமையானவர்கள் நம்ம இங்கே கர்த்தராக இயேசுக்கு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை இன்றைக்கு நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் சிந்திச்சு பாருங்கள் நான் வந்து சமீபத்தில் ஒரு போதகருடைய வாழ்க்கை வரலாறு படித்தேன் அவர் வந்து அசஃப் சயாஃபத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஈரான்லேருந்து வந்த ஒரு ரெஃப்யூஜி அமெரிக்க தேசத்துக்கு இந்த ச இந்த சகோதரர் வந்து ஒரு நாலு வயதாக இருக்கும்போது அங்கே ஈரான்லேருந்து அகதியாக அமெரிக்க தேசத்துக்கு வந்தவர் இவருக்கு ஒரு ஆங்கில வார்த்தையும் பேசத் தெரியாது அப்போ அங்கே ஆங்கிலத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு அங்கே உள்ள ஒரு டீச்சர் வந்து அவங்களுக்கு வந்து இலவசமாக ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தாங்க அவங்க கற்று கொடுத்து கற்றுக் கொடுத்து இவர் ஆங்கிலம் நல்லா கற்றுக்கொண்ட பின்பு அவங்கள்டருந்து இவர் கிளாஸ் முடிக்கும்போது இவர் ஹைஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் இவருக்கு வந்து ஒரு பைபிளை கொடுத்து ஃபென் நான் கொடுக்கறதுலே உனக்கு கொடுக்குற மிக சிறந்த கிஃப்ட்டுன்னா இது தான் நீ இதை பத்திரமாக பார்த்துக்கொள் இதை நீ வாசி உனக்கு இது கத்தர் தேவன் இதன் மூலமாக பேசுவார்னு இப்போ அசஃபேன் வந்து உட்காந்து அவர் வந்து வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க அவர் கர்த்தரோடு இடைப்பட்டவராய் என்ன வந்தது அங்கே அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இரவில் உட்காந்து படிக்க ஆரம்ப அப்போ பைபிளை வாசிக்காடுறது அவர் பெட்டுக்குள்ளே உட்காந்து டார்ச் லைட் வச்சு படிக்கிறது இப்படி படிக்க ஆரம்பிச்சார் ஒரு யூனிவர்சிட்டி போகிறதுக்கு முன்பாக அவருடைய தகப்பன் இவர் வந்து இந்த மாதிரி கிறிஸ்தவனாக மாறிட்டார்னு சொல்லி அவருக்கு பயங்கர கோபம் அப்போ அவர் என்ன பண்ணார் நீ வந்து இயேசு கிறிஸ்துவை நான் நிராகரிக்கிறேன்னு சொல்லி சொல்லி மறுதளிச்சா நீ இந்த வீட்டில் இருக்கலாம் இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போக வேண்டும் என்று சொல்லி அந்த அந்த அசாஃபினை சொல்ல போது அவர்கிட்ட இருந்தது என்ன தெரியுமா குடும்பத்தில் வந்து ஒரு பிரிவினை அப்போ ஏசு கிறிஸ்துவை நிராகரித்து நான் குடும்பத்தில் இருக்கிறதா இல்லை கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவுக்கென்று சாட்சியாக வாழ்வதா என்று சொல்லி அவர் இல்லை நீ என்னை குடும்பத்தை விட்டு வெளியே வரட்டினாலும் பரவாயில்லை நான் ஏசு என்று வாழுவேன் என்று சொல்லி வெளியே வந்து அதற்கு பின்பாக படித்து பற்றமேட்டு வேலை பார்த்து இன்றைக்கு அவர் முழு நேரம் கர்த்தருக்கென்று ஊழியர் மகனா அப்போ என்ன ஏசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமோ அவருடைய போதனைகள் நிமித்தமோ நிச்சயமாக பிரிவினை உண்டாகும் அதனால் எனக்கு அருமையானவரில்லையே நீங்கள் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க இருந்தால் உங்களை நிச்சயமாக தொந்தரவு பண்ணுவாங்க உங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாகும் நீங்கள் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க தைரியமாக கர்த்தருக்கென்று வாழ கற்றுக்கொள்ளுங்கள் மகா கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தாப்பினே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டுள்ள யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாம திருமத்தம் தங்களுடைய குடும்பத்தில் பிரிவினையில் இருக்கிறாங்களோ அங்கு தேவன் அவர்களுக்கு நல்ல தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் இன்று மாலை மாலை மனாவில் சந்திப்போம்